எங்க வீட்டு காமஞ்சவத்துல ஏறி குதிச்சு கொய்யா மரத்துல உள்ள கொய்யா பழத்தை பறிச்சு தின்றுக்காங்கயா, இதெல்லாம் நீ கண்டுச்சிக்க மாட்டே? அது மட்டுமா, எங்க வீட்டுக்குள்ள புகுந்து அடுப்பாங்கரைக்குள்ள போய் சோத்து பானையை திறந்து சோத்தை எடுத்து போட்டு சாப்பிட்டானுங்க. உன் பிள்ளைய ஒழுங்கா கண்டிச்சு வைக்க மாட்டியா? டேய் ராஜா, மணி, ரெண்டு பேரும் இங்க வாங்கடா. என்னப்பா என்ன விஷயம்? டேய், நீங்க ஒழுங்காவே இருக்க மாட்டீங்களாடா. தினமும் ஊர் வம்பலாம் இழுத்துட்டு வாரீங்க, பள்ளிக்கூடத்துக்கு ஒழுங்கா போக மாட்டேங்கிறீங்க, சும்மா ஊரை சுத்திக்கிட்டு அலையிறீங்க, சொன்னபடி கேட்க மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு நல்லா அவசமா சாப்பாடு கொடுத்தா தாண்டா நல்லது. ரெண்டு பேரும் இங்க வாங்கடா. இனிமேல் இப்படி பண்ணினீங்கன்னா நான் இதை விட அதிகமா தண்டனை கொடுப்பேன், புரிஞ்சுதா? டேய், அப்பா எப்படி அடிக்கிறாரே, எனக்கு ரொம்ப வலிக்குது, வீட்டில் இருக்க பிடிக்கல. ஆம் சரி, நம்ம எங்கேயா போயிடும், அப்படின்னா தான் நம்மளால நிம்மதியாக இருக்க முடியும். டேய், பக்கத்து ஊரில் அநாத ஆசிரமம் இருக்கு, அங்கே போவோமா? ஆம் சரி, அங்கே போவோம். டேய், ரெண்டு பேரும் எங்கடா போறீங்க? எங்களுக்கு நீ வீட்டில் இருக்க பிடிக்கல, நாங்க எங்கேயோ போறோம். தாராளமா போங்க, நாங்க போயிட்டு ஒரு வருஷம் கழிச்சுதான் வருவோம். நாங்க இல்லாம நீங்க ரொம்ப வேதனைப்படுவீங்க. யார் வேதனைப்படுறாங்கன்னு பாப்போம், நான் வேதனைப்படுறேனா இல்ல நீங்க வேதனைப்படுறீங்களான்னு பாப்போம். போயிட்டு வாங்க. யார் நீங்க, என்ன விஷயம்? நாங்க பக்கத்தூர்ல இருந்து வரோம். எங்களை எங்க அப்பா ரொம்ப கொடுமைப்படுத்துறாரு, அதனால எங்களால வீட்டுல இருக்க முடியல. உங்க ஆசிரமத்துக்கு வந்தோம், எங்களை சேர்த்துக்குவீங்களா? ஆ சரி, சேர்த்துக்கிறோம். நாளைக்கு இங்க கிறிஸ்துமஸ் விழா நடத்த போறோம். நாம எல்லாரும் சேர்ந்து கிறிஸ்துமஸ் விழாவை சிறப்பா நடத்துவோம், சரியா? சரிங்கய்யா, ரொம்ப நன்றி. வீட்டிலிருந்து அப்பா கூட கொண்டாடுவோம். சரி போவோம். எங்க வந்தீங்க? ஒரு வருஷம் கழிச்சு தானே வாரேன்னு சொன்னீங்க, ஒரு வாரத்துல வந்துட்டீங்களே. ஒரு வருஷம் கழிச்சுதான் வந்திருக்கோம். அது எப்படி ஒரு வருஷம் ஆச்சு? 2022 கிறிஸ்துமஸுக்கு போனோம், 2023 புது வருஷ விழாக்கு வந்தோம். ஒரு வருஷம் ஆயிட்டலாம். புத்திசாலி பிள்ளைங்க, இனிமே தப்பு பண்ணக்கூடாது, தெரியுங்களா? இனிமே தப்பு பண்ண. நன்றி, வணக்கம்.